லாஸ்ட் இயர் இந்த ஸ்க்ரீனோட பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்க்ரீனை 80% பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கோம்னு சொல்லி சாம்சங் ப்ரோ சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் சாம்சங்கோட ஜி ஃபோல் டூவோட பார்த்தீங்கன்னா இது தடவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜி ஃபோல் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% இன்க்ரீஸ் இன் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோட உங்களுக்கு 30% ஒரு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். ஸோ கேமரான்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ராவில் கொடுத்த அந்த ஃபிளாக்ஷிப் லெவல் அந்த கில்லர் அதாவது ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா அதான் ஃபிளாக்ஷிப் லெவல் கில்லர் மாதிரி சாம்சங்கோட S21 அல்ட்ரா
எடுக்கிறா அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா இல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியல சொல்லி நிறைய நிறைய டெக்கீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் ஒரு ப்ரைமரி டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஓஏ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் F2.2 அப்பச்சரோட ஒரு அல்ட்ராவைடு லென்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூட வருது. கூடவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஓஏ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x ஆப்டிக்கல் ஜூமும் அதே மாதிரி 10x டிஜிட்டல் ஜூமும் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு நல்ல கேமராவோட செட்டப் ஃபீச்சர்ஸ் மாதிரி தெரியுது. பட் ஃபேமஸான நிறைய டெக் வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டாக தான் இந்த செட்டப் சாம்சங் கொடுத்துருக்காங்க. C Fold 2 இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவலான கேமரா செட்டப் தான். சாம்சங்கோட அந்த ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்கிறதே பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது செல்ஃபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ஒரு பெரிய டவுன் கிரேட்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபிஸ்ன்னு பார்த்தோம்னா இல்லை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமும் சூப்பராக தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே போகும்போது தான் இதில் சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வராங்க. அது சாண்டர் டிஸ்பிளே செல்ஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு கொடுக்குறாங்க சாம்சங். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் தனியாக உங்களுக்கு தெரியாது. டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அது நீங்கள் டே டு டே யூசேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4 மெகா பிக்சல் செல்ஃபி எப்படி பார்த்தோம். ஏன்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லாக்கு மேலே நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறீங்க. ஒரு புது இன்னோவேஷன் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ 1 லாக்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 மெகா பிக்சல் செல்ஃபி கேம் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நானும் சுத்தம் ஒத்துக்க மாட்டேன். பட் சாம்சங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய மேஜரான ஒரு டவுன் கிரேடாக இருக்குது சாம்சங்கோட இந்த Z Fold 3. ஸோ அடுத்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் செக்மெண்ட் பார்த்தோம்னா இல்லை ஸ்னாப்ட்ரானோட 888 யூஸ் பண்ணிக்காங்க. டாப் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பஞ்சமே கிடையாது பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் ஆன ஒரு சின்ன ப்ராசஸ். ஸோ ஆனால் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ டாப் ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர்ஸால் பில்ட் பண்ணிக்கிறனால பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸே ஆறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஃப்ளாக்ஷிப்லையும் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வச்சு இந்த ஃபோனை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோட 660 GB பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கேமிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் ஒரு தாறுமான ப்ராசர். இப்போ மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசர் கூட சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5 RAM கொடுக்குறாங்க. கூடவே UFS 3.1 ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸோட வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 12 256, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12 512ங்கிற இந்த ரெண்டு வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் டாப் வேரியன்ட் தான் டாப் ப்ரைஸில் போகுது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரின்னு பார்த்தோம்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இது ஒரு பெரிய அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் கிரேட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை Z Fold 3 பார்த்தீங்கன்னா ஒரு 4400 mAh பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டரின்னு கேட்டீங்கன்னா எஸ் நல்ல பேட்டரினே சொல்லலாம். ஒரு 100 mAh தான் கம்மின்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் இயர் டிஸ்பிளே விட இந்த இயர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான பிரைட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ அதனால் பேட்டரியோட கன்செப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த டிஸ்பிளே வந்து கன்செப்ஷன் அதிகமாகும். இந்த அதிகமான பேட்டரி கொடுத்துருந்தா தான் இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான பேட்டரி லைஃப்னு சொல்லியிருக்கலாம். பட் ஸோ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 W பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் கொடுக்கல. ஸோ சார்ஜர் வேணும் நீங்கள் தனியாக தான் சாம்சங் இருந்து வாங்கணும். ஆனால் ஆப்பிள் என்னடா பண்ணி தொடச்சு அப்படின்னு சொல்லி ஆப்பிள் மேலே காட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தாங்க சார்ஜர் கட் பண்ணார். வர பிராண்ட் எல்லாமே சார்ஜர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 W பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 W பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்டிவிட்டி அண்ட் சில ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறதுனால டாப்பான ஒய்ஃபை 6 சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dolby Atmos சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டாப் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருந்ததுனால டாப்பான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக S Pen Fold சொல்லி ஒரு புது பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S21 சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க S Pen Pro ஒரு S Pen இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த S Pen பார்த்தீங்கன்னா இந்த S Pen ஒரு ஈக்குவலான ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் S Pen Pro பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாம்சங்கோட Z Fold 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு S Pen ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சப்போஸ் அப்போ நீங்கள் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணி அது ஃபஸ்ட் சேலெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் கடந்து போக போக உங்ககிட்ட பேக்கிங் இருக்கிற மணி சேர சேர S Pen நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட UI பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பார்த்தீங்கன்னா One UI இதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ One UI பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல UI. பட் இந்த Z Fold 3ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்லெட் சைஸ் வரும். ஸோ இதுக்கு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இந்த தடவை நிறைய ஆப்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Z Fold 2 இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா
எல்லா ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் சைஸ் இருக்குது, பட் அதை ஓப்பன் ஆகிற சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சைஸுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு ஆப்ஸ் கூட. பட் இந்த தடவை சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐல எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த Z Fold 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதை ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது மூணு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிளாக், கிரீன், தென் சில்வர். ஸோ இந்த மூணு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் 12-256 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டாப் வேரியன்ட் என்ன 12-512 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1900 செல் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரூபா கழிச்சிட்டிங்கன்னா $1899 செல் பண்ணுறாங்க. நியர்லி 1 lakh மேலே தான் செல் பண்ணுறாங்க. 1,50,000 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 1,50,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா August 27th நடக்க போகுது. ஸோ August 27th பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்குறதா இருந்தால். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வரைக்கும் பை.